திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் சாதாரண பங்கு அசாதாரண லாபம் தமிழ் வடிவம் இப்போது கிண்டிலில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் புதிய முதலீட்டாளர்களுக்கு பங்குச்சந்தை பற்றிய ஒரு அறிமுகமாக இருக்கும். இந்த புத்தகத்தை நீங்கள் கிண்டிலில் வாங்க விரும்பினால் வீடியோவின் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யுங்கள். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இந்த வீக் லாக்டவுன் போயிட்டுருக்கு. இன்றைக்கி தேர்ஸ்டே, 4வது நாள் ஆஃப் தி லாக்டவுன். கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மெட்ராஸில் மட்டும் ஆக்சிஜன் பெட்ஸ் 5-10 இருக்குதுன்னு என் டாக்டர் ஃப்ரெண்ட் ட்வீட் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நல்ல விஷயம். பட் மற்ற ஊர்லலாம், கிராமத்துலேயும் வில்லேஜஸ்லேயும் இன்னும் ரேவேஜ் ஆகிட்டுருக்கு கோவிட். என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக அடுத்த வாரமும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கும் மேலே லாக்டவுன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்கன்னா ப்ளீஸ் எல்லாம் க்ரௌட் பண்ணாதீங்க, ஆர்டர்லியாக போய் வாங்குங்க. டெஃபினெட்லி எல்லாருக்கும் பொருள் கிடைக்கும். நிறைய பேர் வேக்சினுக்கு அகென்ஸ்டாக கேம்பெயின் பண்ணுறாங்க. வேக்சின் ஹெசிடென்சி இருக்குது, ரொம்ப தவறு. வேக்சின் குத்தலைன்னா இந்த பேண்டமிக் முடியவே முடியாது. ஜோ பைடன் இன்றைக்கி ட்வீட் பண்ணியிருக்காரு, அமெரிக்காவில் நாங்கள் 50% எல்லாரையும் கவர் பண்ணிட்டோம். நீங்கள் இந்தியா 50% கவர் பண்ணியிருந்ததுன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்திருக்காது. நம்ம பட்ஜெட்டில் போட்ட அமௌண்ட்டை கவர்மெண்ட் டைமில் செலவு பண்ணியிருந்தா இன்றைக்கி 50 கோடி பேருக்கு டபுள் டோஸ் வேக்சின் ஆகிருக்கும், 100 கோடி பேருக்கு ஒரு வேக்சின் அது முடிஞ்சிருக்கும். அது ஏன் பண்ணலை, எதுக்கு பண்ணலங்கிறது இன்னொரு நாள். பட் வேக்சினேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வேக்சினேஷன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வெளியூரில் இருக்கிறனாலே இந்தியன்ஸுங்கள், என்ஆர்ஐகள் SOS கால்ஸ் கொடுத்து எங்கள் ஃபேமிலி ரொம்ப கட்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யூபியில், பீகாரில் ரொம்ப மோசமாக இருக்குது. தமிழ்நாட்டிலேயே அது ஒரு அளவு மேனேஜ் பண்ணுறோம். பட் இன்னும் நிறைய செய்யணும் தமிழ்நாட்டிலேயே. இந்த வேவ் முடிஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு 4-6 மாதம் கேப்பு கிடைக்கும். இந்த 4-6 மாதத்தில் நம்ம அட்லீஸ்ட் 50% ஆஃப் தி பாப்புலேஷனை வேக்சினேட் பண்ணலைன்னா தேர்ட் வேவ்ங்கிறது வரும், மோர் டேஞ்சரஸாக இருக்கும். ஜீனோம் சீக்வன்சிங்க்கு ரீகாம்பினேட் பண்ணுற கெமிக்கல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஆத்மநிர்பர் பாரத்தில் கொஞ்ச நாள் பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால தான் ஜீனோம் சீக்வன்சிங் டிலே ஆகிடுச்சு. இப்போ திரும்பி பர்மிஷன் கொடுத்து ஜீனோம் சீக்வன்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணுறது ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பில் பண்ணுவாங்க. இந்த சைஸ் தான் இருக்கும், நான் கை காட்டுற சைஸு. அதையும் நம்ம இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இம்போர்ட் பண்ணல. இப்போ அதுக்கு இம்போர்ட்டுக்கு நெகட்டிவ் லிஸ்ட்டில் இருக்குது. திரும்பி போய் கெஞ்ச வேண்டியிருக்கு. ஒரு வாண்டியும் இப்படி போய் நீங்கள் கவர்மெண்ட்டை கெஞ்சணும்னா டெஃபினட்டாக ஜீனோம் சீக்வன்சிங் ஆகாது. நம்மளுக்கு டைமில் என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. கவர்மெண்ட் வேக்கப் பண்ணுங்கிறது என்னோட ஃபீல். இன்றைக்கி நான் என்னோடய யூஸ்வல் அண்ட் ஃபேவரட் இன்வெஸ்டர், மாடர்ன் டே பெஞ்சமின் ஃப்ராங்க்லின்னு சொல்லுவேன். அவர்கிட்ட நான் நிறைய கற்றுட்ருக்கிறேன். 97 வயசாகி இன்னும் ஆக்டிவாக இருக்கார். அவர் படாத கஷ்டம் கிடையாது வாழ்க்கையில். ஒரு கண் தான் இருக்குது. 97 வயசில் இன்னும் டெய்லி ஒரு கண்ணை வச்சு 500 பேஜ் படிக்கிறார். அவர் ஸ்டார்லி பங்காருக்கு என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் நம்மளை சுற்றி நிறைய விஸ்டம் இருக்குது, வேர்ல்ட்லி விஸ்டம்ங்கிறாரு. அக்வயர் வேர்ல்ட்லி விஸ்டம் and adjust your behavior accordingly. If your new behavior gives you a little temporary unpopularity with your peer group, then hell with them அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தை நம்மளை சுற்றி நிறைய விஸ்டம் இருக்குது. இந்த விஸ்டம்மை நம்ம ஏற்றுக்கணும். அந்த விஸ்டம்மை ஏற்றுக்கிட்டு நம்மளோட பிஹேவியர் பேட்டர்னை நம்ம மாற்றிக்கணும். நம்ம பிஹேவியர் பேட்டர்னை மாற்றிக்கிறதுனால உங்களுக்கு கூட இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் ஆரோட ஸ்கூலு காலேஜுக்கு போனவங்க கொஞ்சம் உங்களை அன்பாப்புலராக பார்த்தாங்கன்னா ஹெல் வித் தெம், நம்ம எது கரெக்டுன்னு பண்ணணும். ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் நாஜி ஜெர்மனியில் இருக்கும்போது முதல்ல அவர் இதே தான் சொன்னார். முதல்ல ஜூஸுக்கு வருவாங்க அப்படின்னு வரிசையாக ஒரு பாடம் படிச்சுட்டே வருவார். கடைசியில் எனக்கு வருவாங்கன்னு அந்த ஃபாதரை அரெஸ்ட் பண்ணி ஆஸ்பிட்ஸில் அவர் இறந்தார். இதில் என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தில் எது கரெக்டு எது தப்புன்னு நம்மளுக்கு கிளியராக இருக்கணும். நம்மளால் ஃபேக்ட்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணணும். நம்மளோட பயஸு, நம்மளோட பிறப்பு பயஸை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. முன்னோத்தருக்கு என்ன நாலேஜ் இருக்குது, நாலேஜ் இல்லைன்னு தெரியாமல் அந்த நாலேஜை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறச்ச தெளிவாக தெரிஞ்சு தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். நம்ம தெளிவாக தெரிஞ்சு கிரிட்டிசைஸ் பண்ணும்போது மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆகி அவங்க திருப்பி நம்மளை சொன்னால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு. சத்தியம் ஒரு நாளைக்கு வெளில வராமல் போவே போகாது. சத்தியங்கிறது தான் உண்மை. உண்மைங்கிறது என்றைக்கும் வெளியில் வரும். உண்மைங்கிறது நம்மளை சுற்றி எப்போதுமே இங்கே இருக்குது. இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. நீங்கள் எப்போதுமே மாரல் காம்பஸ் உங்களை எது கரெக்டு எது தப்புன்னு கைடு பண்ணணும். எது கரெக்டோ அதை நீங்கள் செய்யணும். எதை தவறோ செய்யக்கூடாது. ஏன் உங்கள் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் கிறிஸ்டியன் தப்பு பண்ணுறான், முஸ்லீம் தப்பு பண்ணுறான், அதை நீ கேள்வி கேட்டியாங்கிறது ஆங்கிலத்தில் வாட் அபவுட் அதுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி அவன் தப்பு பண்ணுறானா இவன் தப்பு பண்ணுறானான்னு கேள்வி இல்லை. நீ படித்தவன் நீ ஏன் தப்பு பண்ணுறன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு தப்பாக ரைட்டான்னு பதில் சொல்லணும். அதே மாதிரி நம்ம ஊரில் ரிலிஜனுங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளோட பர்சனல் மேட்டர். எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, நான் எந்த கடவுளை கும்பிடணுங்கிறது என்னோடய சாய்ஸ். இல்லை கடவுளே கும்பிடாமல் நான் வீட்டில் உட்காந்துருந்தாலும் அது என்னோடய சாய்ஸ். அதை நான் ப்ரீச் பண்ணுறதுக்கும் எனக்கு ரைட் இருக்குது. இந்த கோவிலை கும்பிடு, இதை கும்பிடுன்னு. ஆனால் எது எனக்கு ரைட் இல்லைன்னா இன்னொருத்தனை அப்யூஸ் பண்ணுறதுல எனக்கு ரைட்டே கிடையாது. அதாவது மைனாரிட்டியாக இருக்கிறவங்கள தாக்கிறதுல நம்ம ஊரில் இன்றைக்கி இது ஒரு பெரிய ஃபேஷன் ஆகிடுச்சு. அது தவறு. தெர் இஸ் அ மிஸ்டேக். உலகம் ஃபுல்லாக பாப்புலேஷன் டிக்ளைன் தான் ஆகிட்டுருக்கு. அதை நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன். இந்தியாவிலையும் எக்ஸப்ட் இன் பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஒரு நாள் ரெண்டு ஸ்டேட்டை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே பாப்புலேஷன் ஸ்டேபிளாகி டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கேரளாலையும் தமிழ்நாடுலேயும் ரொம்ப கிளியராக ட்ரெண்டு தெரியறது. நீங்கள் ஒரு ஓட்டர் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன் குறையிறது. அதாவது தவறாக அரசியலுக்காக ஒரே ஒரு ஜாதி சேர்ந்தவங்க, ஒரு ரிலிஜனை சேர்ந்தவங்க குழந்தைங்கள நிறைய பெற்று பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம நாட்டை கேப்சர் பண்ண போகிறான்னு சொல்கிறதெல்லாம் கம்ப்ளீட் இடியசி அண்ட் முட்டாள்தனம். இந்த ஊரில் 100 பேரில் 84 பேர் ஹிந்து. மற்ற எல்லாரும் சேர்ந்து தான் மற்ற எல்லா ரிலிஜனும் ஜெயினிசம், புத்திசம், கிறிஸ்டியனிசம், சிக்கிசம், ஜூஸ், முஸ்லீம், பார்சிஸ் எல்லாரும் சேர்ந்து தான் மீதி 16%. ஒரு இனம் மட்டும் ஒரேடியாக ப்ரொடியூஸ் பண்ணி 200-300 வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணால் கூட அது இந்தியாவில் மெஜாரிட்டி வராது. அன்லஸ் நம்ம ஆளுகளே வேணுன்ட்டே அவங்க ரிலிஜனை மாற்றினா தவிர. அதனால் இது மாதிரி இர்ராஷ்டலாக பயமுறுத்தி மக்களை திசை திருப்புறதுங்கிறது ஒத்துக்கவே முடியாது. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் மதம் நம்பி பேசுகிறவங்க, மதத்தை ப்ரீச் பண்ணுறவங்க எப்படி ஐடியலாக லிவ் பண்ணணும்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. சும்மாவாது பணம் சேர்க்கறதுக்காக ரிலிஜன் பேசுகிறதுங்கிறது என்றைக்குமே தவறு. நீங்கள் என்ன எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாலும். நன்றி, வணக்கம். உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. என்னோடய 2 புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது. அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஆங்கிலத்துலேயோ தமிழ்லேயோ யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோம். என்னை நேராக கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க manipechu@gmail.com மெயில் அனுப்புவோம். கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க.